ஸ்ரீகுருப்போ நமஹ. தற்காலகட்டத்தில் இந்த புண்ணிய நதிகளில் வந்து நம்ம ஸ்நானம் பண்ண போகிறோம் இல்லையா, புண்ணியக்ஷேத்திரங்களில். அப்போது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பல பேர் ஒரு தப்பை பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன், நான் பார்க்குறதுனே நீங்களும் பார்த்துருக்கலாம். அது என்னதுன்னு கேட்குறீங்களா? சோப்பு போட்டுன்னு குளிக்கிறது. புண்ணிய நதிகளை குளிக்கணும்னு சொல்லிருக்கு. சோப் போட்டு குளிப்பது பாவகரமான செயல் அல்லவா? சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இது நல்லது இல்லைன்னு மாத்திரம் கிடையாது, தோஷமும் கூட இது இல்லையா? எஸ் சோப்ஸ் அண்ட் அதர் டாய்லெட்ரீஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் வைல் டேக்கிங் பாத் இன் தி சேக்ரட் ரிவர்ஸ் இன் தி புண்ணியக்ஷேத்ராஸ். இன்னும் சில பேர் ஒரு படி மேலே அதிகமாக போவா, என்ன தெரியுமா பண்ணுவாவா, தான் கொண்டு வந்த துணி கூட சோப் போட்டு அங்கேயே துவைப்பா, துணி துவைப்பா. எதில்? இந்த புண்ணிய நதிகளை. எந்த புண்ணிய நதிகளை இவன் பாவத்தை தொலைக்கணும்னு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறானோ அங்கே பாவ மூட்டையை சேர்த்துக்கலாம் இது பண்ணுறது மூலமாக. சோப்பு போட்டு குளிக்கூடாது. நான் கேட்குறேன், அந்த ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்கணும் என்ன ஆகும்? ஏழு மாதிரி வா பண்ணுறான்னு தெரியல. Yes, it is not only against the public norms, but also a dosha. Yes, it's a sin indeed. இது நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சோப் போட்டும் குளிக்கக்கூடாது நம்ம உடம்புக்கு, சோப் போட்டு துணியும் துவைக்கக்கூடாது, புண்ணிய நதிகள் இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த அனுஷ்டானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தா. அவள் இந்த மாதிரிலாம் பண்ணல. இன்னும் அவெல்லாம் சொல்லப்போனால் சாஸ்திரமே சொல்லியிருக்கு, அதுபடி அவள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. முன்னோர்கள் மூத்திராதி விசர்ஜனங்கள் வந்து நதியில் பண்ண மாட்டா. ஏன் அவளை ஏன் வாய் கூட கொப்பளிக்க மாட்டான்னு பார்த்துங்களேன். நதியில் நதியில் ஸ்நானம் பண்ணும்போது பயபக்தியோட எந்த பாவத்தை தொலைப்பதற்காக நம்ம வந்து சங்கல்ப ரீதியாக யதோக்தமாக புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ண போகிறோமோ அப்போ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். குறிப்பாக இந்த உடம்புக்கு சோப் போட்டு குளிப்பதோ அல்லது துணிக்கு வந்து சோப் போட்டு துணியை துவைப்பதோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு விஷயத்த நான் இங்க சொல்ல விரும்புறேன், நான் பார்த்த வரையில உங்களுக்கும் அதுதான் அனுபவம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சோப் போட்டு குளிக்கிறதோ அல்லது குறிப்பாக துணியை துவைப்பதோ யாத்திரை போறால அவளோட அதிகமா உள்ளூர் வாசிகள் தான் இந்த தப்பை அதிகம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் அங்கங்க பாக்குறேன். இந்த எண்ணிக்கையை பார்த்தோன்னா யாத்திரை பண்றவாலும் யாத்திரைக்கு போறவாலும் பண்றா, உள்ளூர்வாசிகளுடைய அந்நிய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். எது எப்படிதானே, இது யா அவத்த பண்ணா இவாத்த பண்ணான்னு நம்ம இங்க வந்து டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. விஷயம் என்னன்னா நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளை நம்ம வந்து ஸ்நானம் பண்ணும்போது உடம்புக்கு சோப்பு ஓட்டுன்னு குளிக்கவும் கூடாது, துணிக்கு சோப் போட்டு துணியை அங்கே துவைக்கவும் கூடாது. இது இந்த செயல் ஒரு பாவகரமான செயல். இதை நம்ம எல்லாரும் மனசில் வாங்கிப்போம். புண்ணிய நதியில் வந்து பாவத்தை தொலைக்க தான் போகிறோம், தோஷத்தை நம்ம வந்து மீண்டும் சேர்த்துக்க வேண்டாம். தோஷகரமான செயலை பாவகரமான செயலை எல்லாரும் யாரும் செய்ய வேண்டாம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கங்கா மாதாவை காவேரி மாதாவை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.